இந்த ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பேக் வந்து நான் கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபோன் ப்ரைஸ் வந்து 17,000 ரூபாய், இப்போ வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ் வந்து 28,000 ரூபாய். ஸோ நீங்கள் வந்து 18 மாதம் ஃபோன் யூஸ் பண்ணுறது சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணால் கூட உங்களுக்கு மிச்சம் 10,000 ரூபாய் எங்கே போகுது? ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ப்ராடக்ட் வாங்கினதுக்காக நமக்கு வந்து 10,000 ரூபாய் ஃபைனா? வணக்கம் நண்பர்களே, ஒரு குட்டி ஐடியாவிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்க போகிறோம்னா அது வந்து நம்மளுக்கு தேவைன்னா மட்டும்தான் வாங்கணும். ஆஃபர்ஸ் போடுறாங்க அப்படின்றக்காக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாங்கக்கூடாது. நம்ம சேனலில் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஆஃபர்ஸ் போடும்போது நான் எல்லாருலேருந்து சொல்கிற விஷயம் இதுதான், ஒரு ஆஃபர் போடுறான்றக்காக கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ப்ராடக்ட் வாங்கக்கூடாது. இப்போ ஒரு 10,000 ரூபாய் ப்ராடக்ட்டை வந்து 9,000 ரூபாய் கொடுக்குறாங்க, நம்ம 1,000 ரூபாய் சேவ் பண்ணுறோன்னு வந்து நம்ம நினைப்போம். பட் ஆக்சுவலாக நம்ம வந்து 9,000 ரூபாய் லூஸ் தான் பண்ணுறோம். கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் தேவை, நான் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுவேன், வேறு ஆல்டர்னேட் எனக்கு கிடையாது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்க. இல்லைனா வந்து ஆஃபர் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்காதீங்க. ஆஃபர் போட்டால் வாங்கிடுவாங்க அப்படின்ற மைண்ட் செட்டை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஃப்ளிப்கார்ட் தரப்பில் வந்து ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பேக் வந்து கன்சியூமர்ஸ்க்கு ஒரு பெரிய லாஸ் தான் எப்படின்றத நான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளோட வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பேக் அப்படின்றதான் என்னென்னு பார்க்கலாம். நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து போட்டிருக்காங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து ஆட்ஸும் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பேக்கில் நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினீங்கன்னா வந்து 100% கேஷ்பேக், 18 மந்த்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு மறுபடியும் கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாக இருக்குது, நீங்கள் கேட்பீங்க வா சம் ஆஃபர் இருக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதான் இல்லை, இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு 3 tier வந்து கொடுத்துருக்காங்க, கோல்டு, சில்வர், பிரான்ஸ். கோல்டு பேக்கில் வந்து 100% கேஷ்பேக் கொடுப்பாங்க, 13 சர்வீஸோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு பண்டலாக இருக்கும். அதே வந்து சில்வர் பேக்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80% கேஷ்பேக், 9 சர்வீஸ் வந்து பண்டலாக இருக்கும். ப்ரான்ஸ் பேக்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 60% கேஷ்பேக், அப்புறம் வந்து 7 சர்வீஸ் வந்து பண்டில் பண்ணி கொடுக்குறாங்க. ஃப்ளிப்கார்ட் தரப்பு வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா வந்து 18 மந்த்ஸ் இல்லை 12 மந்த்ஸ்க்கு அடுத்து வந்து நீங்கள் வந்து ஃபோன் ஒர்க்கிங் கண்டிஷன், வெறும் வந்து ஸ்க்ரீன் ஆன் ஆகி ஐஎம்இ நம்பர் டிஸ்பிளே ஆனால் போதும், நாங்கள் வந்து எடுத்துப்போம். ஸ்க்ரீன் டேமேஜ் ஆனாலும் சரி, கேமரா டேமேஜ் ஆனாலும் சரி, எவ்வளோ டேமேஜ் ஆனாலும் நாங்கள் வந்து 100% கேஷ்பேக்கோ, 60% 80% என்ன பேக்கோ அதுக்கேற்ற கேஷ்பேக் வந்து கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. இன்னும் இவ்வளோ சூப்பர் ஆஃபராக நீங்கள் நினைப்பீங்க, பட் அது வந்து கிடையாது. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஷேடி யாரும் சொல்லாத விஷயம் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கோல்டு பேக்கு மாதம் மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து பே பண்ணுவீங்க, 18 மந்த்ஸ் அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணுவீங்க, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு திரும்பி வரப்போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து ஃப்ளிப்கார்ட் ஆடுக்கு யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃப்ளிப்கார்ட் வந்து சாம்சங் கேலக்ஸி F41 இந்த ஆடுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,500. இப்போ இந்த பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை நான் பைனோ கொடுக்குறேன், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இந்த ஸ்மார்ட் பேக் ப்ளானில் வந்து நான் ஏதாவது ஒரு டியர் வந்து யூஸ் சூஸ் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு டியர் வந்து சூஸ் பண்ணுறேன். கோல்டு டியரில் நம்மளுக்கு வந்து 100% கேஷ்பேக் ப்ளஸ் 13 ஆப்ஸ்க்கான சர்வீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. 13 ஆப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து 20% தான் நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இருக்குது, மிச்சம் எல்லாமே வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ்லெஸ்ஸான ஆப், ப்ராக்டோ, அப்புறம் வந்து டாக்ஸ் ஆப், இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஆப்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கான ப்ரீமியம் சர்வீஸ் சார்ஜெலாம் வந்து நம்ம கடையில் வந்து கட்டுறாங்க. இந்த ஆப்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. எத்தனை பேர் வந்து இங்கே எராஸ்னோ வந்து யூஸ் பண்ணுறீங்க, எத்தனை பேர் வந்து வூட் கிட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க? ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத சர்வீஸ்க்கு நம்ம எதுக்கு வந்து ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்ணணும் அப்படின்றதான் வந்து ஏன் கேள்வி. சரி, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த எல்லா சர்வீஸும் யூஸ் பண்ணுறோனே வச்சுப்போம், அப்போ கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ் தான் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு கேல்குலேஷன் வந்து போட்டு பார்க்கலாம். ஃபோனோட ப்ரைஸ் வந்து 16,500. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கோல்டு சப்ஸ்கிரிப்ஷன்களோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,579. எப்பயும் போல் ஃப்ளிப்கார்ட் வந்து 1,729 போட்டு ஒரு அடி அடிச்சுட்டு 1,579 சொல்லிட்டு அங்கேயும் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு ஒரு ஃபீல் ஆகிடுவாங்க. அது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் எல்லாருமே வந்து பண்ணுறது தான், ஒரிஜினல் ப்ரைஸ்லேயே வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு கட்டு எக்ஸ்ட்ரா ப்ரைஸை போட்டு நாங்கள் ஆஃபர் தரோம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ 1,579 × 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 28,000 கிட்டே வந்து உங்களுக்கு வருது. ஃபோன் ப்ரைஸ் வந்து 17,000 ரூபாய், இப்போ வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸ் வந்து 28,000 ரூபாய். ஸோ நீங்கள் வந்து 18 மாதம் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு 45,000 ரூபாய் வந்து பே பண்ணுறீங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சர்வீஸ் ஒவ்வொன்றுக்கும் பெர் இயர் ப்ளஸ் வந்து 6 மந்த்ஸோட இண்டிவிஜுவல் அமௌண்ட் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு வந்து 18,500 ரூபாய் கிட்டே வந்து வருது. அப்போ கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 9,800 ருபீஸ் கிட்டே வந்து லாஸ் தான் வருது. அப்படி இருந்தும் எப்படி வந்து இதை வந்து ஃப்ளிப்கார்ட் நம்மளுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து சாம்சங் கேலக்ஸி F41 வந்து 16,500 வாங்கியிருக்கோம். நான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 18 மந்த்ஸ் கழிச்சு அதை மறுபடியும் சேல் பண்ணுறோன்னா ஃப்ளிப்கார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் எடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் 2,000 அடிஷனல் கேஷ்பேக்லாம் கொடுப்பாங்க, இல்லை நம்ம OLX போட்டு விற்றுலாம், எப்படியாலும் நம்ம சேல் பண்ணலாம். ஸோ நம்ம இருக்கலையும் மினிமம் அமௌண்ட் 4,000 ரூபாய்க்கு போதுன்னு வச்சா கூட நம்மளுக்கு வந்து இந்த ஃபோனுக்கு நம்ம வந்து 12,000 தான் 18 மந்த்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பட் ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பேக் பிளானில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 28,000 வந்து பே பண்ணுறீங்க. அதில் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டையும் வந்து இன்க்ளூட் பண்ணால் கூட உங்களுக்கு மிச்சம் 10,000 ரூபாய் எங்கே போகுது? ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ப்ராடக்ட் வாங்கினதுக்காக நம்மளுக்கு வந்து 10,000 ரூபாய் ஃபைனா?
எப்படி வந்து இது ஃப்ளிப்கார்ட் வந்து இந்தியன் கன்சூமர்ஸ்க்காக வந்து செம்ம பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியல. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேறு வந்து பார்த்தீங்கன்னா இது 100% கேஷ்பேக் 100% கேஷ்பேக் வந்து சொல்லி வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. தயவுசெய்து இந்த பிளானை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணாதீங்க. என்னோடய சஜஷன் என்னென்னா வந்து நீங்கள் ஃபோன் வாங்க, அப்புறமா தேவையான சர்வீஸை வந்து தனியாகவே வந்து வாங்கிக்கோங்க. இல்லைனா வந்து ஜியோ இல்லை வோடஃபோன் அந்த மாதிரி வந்து நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸே வந்து அப்பப்போ வந்து சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து பண்டில் பண்ணி கொடுக்குறாங்க, அதில் வந்து பை பண்ணுங்கள். இந்த ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பேக் வந்து நான் கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா என் கன்சியூமர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாஸ் வந்து அடைவாங்க. உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக பெனிஃபிட்ஸ்னு எதுவுமே இந்த பிளானில் வந்து கிடையாது. நீங்கள் ஃப்ளிப்கார்ட் ஸ்மார்ட் பேக் பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு பிளான் வந்து தேவையா அப்படின்னு ஒரு கருத்துக்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுறேன். நம்ம சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைன் ஜாப் ஸ்கேன் அதை பற்றி வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஃபோன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தா நன்றி, அடுத்த வீடியோ சந்திக்கலாம், பாய்.